ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சிகளை எப்படி நிரந்தரமாக விரட்டி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக ஒழிச்சிடலாம் பூச்சிகள் ப்ளூ கலரை பார்த்து கொஞ்சமாக அட்ராக்ட் ஆகும் அதனால் நம்ம வீட்டுக்கு வெளியெல்லாம் ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டா பூச்சிகள் வர்றது குறையும் கொசுகளுக்கு வெள்ளை கலர் பிடிக்காது அதனால் வீட்டை சுற்றி வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சிட்டோம்னா கொசு வருது ரொம்ப குறையும் அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டில் கார்ட்போர்ட் பாக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா தூக்கி வெளியில் போட்டுருங்க ரொம்ப நாள் கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அது காக்ரோச் சில்வர் ஃபிஷ் டெர்மைட் இன்னும் பல இன்செக்ட்ஸ்களை அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம வீட்டில் கட்ட பொருட்கள் அதாவது ஃபர்னிச்சருக்கு பயன்படுத்திட்டு மீதி வச்சுருந்தோம்னா அதில் பீஸ் வந்து கூடு கட்டுமா அதிலே தங்கி வாழும் சில தடவை முட்டை கூட போட்டுரும் இப்போது வீட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று மழை பேய்ஞ்சு தங்கியிருக்கணும் இல்லைன்னா பூத்தடி தண்ணி ஊற்றுறப்போ அதிகமாக ஊற்றிருந்தால் அந்த இடத்துல கூட இன்செக்ட்ஸ் அதிகமாக வருமா ஒயிட் ப்ளூ லைட்லாம் இன்செக்ட்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணோம் அதுக்கு பதிலாக எல்லோ பிங்க் ஆரஞ்சு கலரை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம் எல்இடி லைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்இடி லைட்ஸ் இன்செக்ட்ஸ் அவ்வளோவா அட்ராக்டே பண்ணாது பழைய புக்கு நியூஸ் பேப்பர் எதுனா இருந்தால் அதை ஆர்டைட் கன்டைனரில் வச்சு ஓரமாக வச்சுருங்க அது கூட இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும் அழுகுன பழம் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வெளியே போட்டுருங்க அப்புறம் சோடா பாட்டில் இதெல்லாம் ஓப்பனில் வச்சிங்கன்னா அதையும் மூடிடுங்க ஏன்னா ஜூஸோ சிரப்போ சுகர் சம்மந்தமான லிக்விட்ஸ் தரையில் சிந்தியிருந்தால் அதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லைனா இன்செக்ட்ஸ் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்